எல்லோருக்கும் வணக்கம். லண்டனில் ஒரு மருத்துவமனையில் நோய் தடுப்பு பிரிவில் ஒரு அம்மா செவிலியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பிரிவில் சாகும் தருவாயில் இருக்கிற நிறைய நோயாளிகளுக்கு அந்த அம்மா கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க மனநிலை பாதிக்கக்கூடாதுன்னு பேசும்போது தெரிஞ்ச விஷயங்களை அவங்க ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற நிறைய பேரோட மனநிலை ஒரே மாதிரி இருந்ததான். அவங்க முக்காவாசி பேர் அஞ்சு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காங்களாம். அந்த அஞ்சு விஷயம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், நான் இவ்வளோ தூரம் கடுமையாக உழைச்சிருக்க கூடாது, என் வாழ்க்கையை நான் கொஞ்சமாவது வாழ்ந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ரெண்டாவது விஷயம், நான் என் வாழ்க்கையை எனக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கலாம், மற்றவங்க நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த மாதிரி வாழாமல் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு உண்மையாக வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம், என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சமாவது எனக்கு தைரியம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது விஷயம், கடைசி வரைக்கும் என் நண்பர்களோட தொடர்புலையே இருந்திருக்கலாம், அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயம், இந்த வாழ்க்கையில் கொஞ்சமாவது நான் என்னை சந்தோஷமாக வச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ முக்கியமான விஷயங்கள்னு பாருங்களேன். எப்போவுமே நம்ம நம்மளை மறந்துட்டு இந்த வாழ்க்கையே வாழ்கிறதுக்கு தான் அப்படிங்கிறத விஷயத்தை மறந்துட்டு பலதரப்பட்ட விஷயங்களையும் மனசில் போட்டு குழப்பி உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், என் பேரனுக்கு வேணும், பேரனோட பேரனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கோமே தவிர கொஞ்சமாவது நிறுத்தி நிதானமாக ரசிக்கணுங்கிறதையே மறந்துடுறோம். உழைச்சாதான் வாழ முடியும் இல்லைன்னு சொல்லலை, கண்டிப்பாக உழைக்கணும். அதுக்காக வாழ்க்கையே உழைக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஆகிடக்கூடாது. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தை தான் தான் தலையில் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி 24 மணி நேரமும் வேலை பார்ப்பாங்க, மற்ற எந்த விஷயத்துலையும் ஈடுபாடு காட்ட மாட்டாங்க. கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா, அவங்க இழந்ததை நினச்சி வேதனைப்படுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் இருக்கும் அத்தனை பேரோட ஆதங்கமும் இந்த ஐந்து விஷயத்தை தான் சுற்றி இருக்குது. நமக்கு கிடச்சிருக்கிறதோ ஒரு சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் சுற்றத்துடனும் நட்புடனும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து தான் பார்ப்போமே. ஸோ 24 மணி நேரமும் வேலை பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் இனிமேலாவது வாழ்க்கையை ரசித்து சந்தோஷமாக வாழ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.